ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் தயிர் சாதம் ரெசிபி தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப க்ரீமியாக டேஸ்டியாக தயிர் சாதம் சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு கிளாஸ் அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 3 கப் தண்ணி சேர்த்து இதை குக்கரில் நல்லா குழைய வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 விசில் மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், விசில் வந்து ப்ரெஷரில் ரிலீஸ் ஆகிடுச்சு. அரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போவே இதை நம்ம நல்லா மசிச்சு விட்டுடலாம். அப்போ தான் தயிர் சாதம் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசித்ததுக்கப்புறமா இதில் 1 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் 2 டேபிள்ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கறதுனால தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்தாலும் அந்த புளிப்பு தன்மையை இது வந்து கட்டுப்படுத்திடும். அதுக்காக தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். பால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கூடவே நான் கொஞ்சமாக மாதுளை பழமும் சேர்த்துக்கிறேன். ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் சேர்த்துப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரைங் பேனில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல் தான், தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செவக்க வர வரைக்கும் வறுத்து விட்டுடலாம். வறுப்பட்ட உடனே இதில் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் நறுக்கின இஞ்சி, 1 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தயிர் சாதத்துக்குள்ளே மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் க்ரீமியான தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை, வத்தல் எல்லாமே வந்து சூப்பரான சைட் டிஷ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சதன் ஃபுட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.